ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு Round-1 வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான். ஸோ இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க, நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் ஆதரவு எனக்கு தேவை. நான் இப்போ கொஞ்சம் வெளியூரில் வந்திருக்கேன். ஸோ இருந்தாலும் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். Round-1 சாய்ஸ் லிஸ்ட், ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு இன்னொரு 3 நாளில் கவுன்சிலிங், அவங்களுக்கும் சாய்ஸ் லிஸ்ட் போடுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Round-1 மாணவர்களுக்கு. அண்ணாநிவர்சிட்டி CEG கேம்பஸ் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எப்பவும் ப்ரிஃபரன்ஸ் வைங்க. உடனே சொல்லிடாதீங்க, என்ன சார் ப்ரிண்டிங் பேக்கிங் ஃபார்ம் எஸ்எஸ் கெமிக்கல் எஸ்எஸ் பெட்ரோ எஸ்எஸ் அதாவது அதெல்லாம் வச்சுருக்கீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் வைக்க மாட்டிங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஓவரால் ஒரு எல்லா சப்ஜெக்ட்ஸும் வச்சுருக்கிறேன், எல்லா கோர்ஸஸும் வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். இதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு சில இதில் வச்சுருப்பேன், ஒரு சில இதில் வச்சுக்க மாட்டேன், சரிங்களா. அண்ணாநிவர்சிட்டி CEG கேம்பஸில் வச்சுருக்க மாட்டேன், அது பரவாயில்ல. ஸோ நீங்கள் அதை பார்க்காதீங்க, இப்போ காலேஜ் பாருங்கள், நான் உதாரணத்துக்கு தான் இங்கே வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ அண்ணாநிவர்சிட்டி CEG கேம்பஸ், MIT கேம்பஸ், ACT கேம்பஸ். ஸோ இதெல்லாமே Tier-1 காலேஜஸ். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வைங்க. PhD டெக்கு, அடுத்து SSN, சரிங்களா. PhD ஹைடெக் கிடையாது, PhD டெக்கு, சரிங்களா. அடுத்தது வந்து SSN, CIT, தியாகராஜ, GCT, PhD ஹைடெக், வெங்கடேஸ்வரா. நான் வந்து இங்கே கண்டமேனிக்கு வச்சுருப்பேன், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர், இப்போ CSEனா CSE, CSE, IT, AADS, சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி அந்த காலேஜில் என்னெல்லாம் பிரான்ச் உங்களுக்கு தேவையோ அந்த பிரான்ச் நீங்கள் மினிமம் அஞ்சு பிரான்ச் கொடுங்க, இல்லை 4 பிரான்ச் கொடுங்க. அப்போ தான் சாய்ஸஸ் அதிகமாக வரும். நீங்கள் கேட்குறீங்கள எப்படி சார் 150 காலேஜில் வைக்க முடியுமா, 150 காலேஜ் வைக்க வேண்டாம், 30 காலேஜ் வச்சு 30x5 சாய்ஸ் வைங்க, 150 சாய்ஸ் ஆயிரும், 30x5 150 சாய்ஸ் அந்த காலத்தில், சரிங்களா. ஸோ என்னென்ன காலேஜஸ்ன்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் இந்த ஆர்டரில் வைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். குமரகுரு. ஸோ இது யாருக்கு சாதியம் அப்படின்னா, எல்லா 177லேருந்து 200 முடி இருக்க எல்லா கட் ஆஃபும் தான் Round-1. குமரகுரு, லொயாலா ஐகேம், SKCET, சென்ட் ஜோசப், RMK, RMD, அழகப்ப செட்டியார். ஸோ இங்கே நான் நோட் பண்ணியிருக்கதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது போன வருஷத்துடைய வேகன்சி, இது வந்து ஆஃப்டர் Round-1, இதெல்லாம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் அந்த காலேஜ் மட்டும் பாருங்கள். ஈஸ்வரி, ஸ்ரீ சாய்ராம், ராஜலக்ஷ்மி, சரிங்களா, கொங்கு, அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரராஜன், மெப்கோ ஷலாங், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, பன்னாரி அம்மன். சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வேணால் மேலே வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையாக இருக்க காலேஜெல்லாம் மேலே வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ஆர்டரில் தான் வைக்கணும்னு நான் சொல்லலை, இது நான் கொடுத்துக்க Tier-1 காலேஜஸ் எல்லாமே நீங்கள் மேலே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அது ப்ரையாரிட்டி வைங்க, என்ன கோர்ஸ் தேவையோ ப்ரையாரிட்டி வைங்க. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ CSE வேணும்னா நல்ல காலேஜ் வேணும், இந்த CSE தான் வேணும் நடப்பிடிச்சிங்கன்னா PhD, CSE, CIT, CSE, புரிஞ்சதுங்களா. அடுத்து GCT, CSE அந்த மாதிரி தான் சாய்ஸ் வேணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ப்ரையாரிட்டியில் ADS, 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 அடுத்த ப்ரையாரிட்டியில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ CSE, CSE இன் PhD, PhD, PhD இல்லை, CIT, CSE, GCT, CSE, அடுத்து அண்ணாநிவர்சிட்டி CSE, அந்த மாதிரி CSE, CSE வச்சுட்டு அதுக்கப்புறம் CIT, 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 சாரி, ADS, ADS அந்த மாதிரி வைங்க, IT, IT அந்த மாதிரி வைங்க. இல்லை சர்க்கியூட் பிரான்ச் வேணும்னா IEEE வைங்க, ECE வைங்க, இல்லை ECE ஃபஸ்ட்டு வேணும்னா ECE ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டெட்னா மெக்கட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் வைக்கலாம், சிவிலும் வைக்கலாம். ஸோ அடுத்தது வேளம்மாள், அடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா. ஸோ கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான காலேஜ் கோயம்புத்தூரில். பனிமலர், ஸ்ரீ கிருஷ்ணா டெக்கு, GCE பார்கூர், டாக்டர் மகாலிங்கம், வேளம்மாள், தந்தை பெரியார், RMK, சோனா, சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட்டு, JPR, கற்பகம், சவிதா, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேல்டெக் மல்டிடெக், வேல்டெக் ஹைடெக்கும் வைக்கலாம், கொஞ்சம் கீழே வைங்க, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட், கற்பகம் இன்ஸ்டியூட்டு. இதை தவிர்த்து வேறு எதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஸ்ரீ ஈஸ்வரி இருக்குது, அது நான் நோட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. ஸோ ஸ்ரீ ஈஸ்வரி நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அழகப்ப செட்டியார் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இந்த ஆர்டர்லேயே வைங்க. உங்களுக்கு எதாவது வேறு எதாவது காலேஜ் வேணும்னாலும் நீங்கள் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான வீடியோ, இந்த ஆர்டர்லேயே வைங்க. நான் இப்போ பாருங்கள் காலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ணாநிவர்சிட்டி CEG கேம்பஸ் ப்ரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி. என்ன சார் ப்ரிண்டிங் அண்ட் பேக்கிங் ஃபஸ்ட்டு வச்சுருக்கீங்கன்னு கேட்டுறாதிங்க. ப்ரிண்டிங் நான் இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, போன வருஷம் வந்து Round-2 முடிஞ்சு Round-2 இந்த காலேஜெல்லாம் இருந்தது,
அதுக்காக தான் இந்த இது வச்சுருக்கேன். இது நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஆர்டர்வைஸ் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அதுக்குன்னு வந்து பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் வந்து ஃபஸ்ட்டாக நான் வைக்க சொல்லலை. போன வருஷம் ரவுண்ட் 1 முடிஞ்சக்கப்புறம் ரவுண்ட் 2 சீட்டு இது தான் இருந்தது இந்த காலேஜில். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இந்தந்த கம்யூனிட்டியில் இந்தந்த பிரான்ச்சஸ் தான் இருந்ததுன்னு நான் காட்டியிருக்கேன். இது நான் அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து நமக்கு வந்து ஆர்டர் தான் முக்கியம். இப்போ அன்னாடிசிட்டி சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி, சிஎஸ்டி சிஇஜி கேம்பில் ஐடி, அன்னாடிசிட்டி சிஇஜி கேம்பஸில் ஏடிஎஸ், அந்த மாதிரி நீங்கள் வந்து காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வைங்க. இல்லையா கோர்ஸுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கீங்களா? சிஇசியாக வைங்க. அடுத்து எம்ஐடியில் சிஎஸ்சி, ஏசிடியில் சிஎஸ்சி கிடையாது, பிஹெசி டெக்கில் சிஎஸ்சி, எல்லா காலேஜ்லையும் சிஎஸ்சி வச்சுட்டு அப்புறம் எல்லா காலேஜ்லேயும் ஐடி வைங்க, எல்லா காலேஜும் ஏடிஎஸ் வைங்க, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்சஸ் வைங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணுங்கிறவங்க சர்க்கியூட் பிரான்ச் வேணுங்க, அந்த மாதிரி ஆர்டரில் வைங்க ஓகேவா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 175 கீழே இருக்கிறவங்க, 182 கீழே இருக்கிறவங்க, 182 மேலே இருந்து 200 முடி ஒரு பிரச்சனையும் வராது. 182 கீழே இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வைக்கக்கூடிய என்னென்னா சாய்ஸஸ் நிறைய வைக்கணும். அதனால் நீங்கள் வந்து நல்ல கல்லூரியில் மெக்கானிக்கல் சிவில் போன்ற கோர்சஸ்கள் இருந்தாலும், நீங்கள் ட்ரிபிள் போன்ற கோர்ஸுகள் கோர் பிரான்ச்சஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுக்கிறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் மெயின் அந்த பிஹெசி மாதிரி காலேஜில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி ஜிசிடி, அப்புறம் பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இது வேணால் ஆப்ஷனில் கீழே வச்சுக்கோங்க, மேபி அந்த காலேஜ் கிடச்சதுன்னா ரொம்ப லக்கு. ஸோ ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த கேஸ்ட்லாம் பார்க்காதீங்க, இதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த க்ரீன்லாம் என்னென்னு கேட்காதீங்க. க்ரீனில் வந்து போன வருஷம் ரவுண்ட் 1 அப்புறம் ரவுண்ட் 2 சீட் இருக்கிற கேசஸ். ஸோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி இருந்துச்சு என்னங்கிறது இந்த PDF வேணால் வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.